Your light must shine before people. Matthew 5:16. ஒருவரின் வாழ்வு மற்றவரை தொடுதலே மறைப்பணியின் தொடக்கம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரேசலன்பானுகளே, எ கேண்டில் லூசஸ் நத்திங் பை லைட்டிங் அனதர் கேண்டில். ஜேம்ஸ் கல்லர். மற்றொரு மெழுகுதிரியை ஒளியூட்டுவதால் எரியும் மெழுகுதிரி குறைவுபடுவதில்லை. As Christians, we must always remember that the teachings of Jesus must be reflected in all that we do in our life. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு வாழ்வில் அவைகளை பிரதிபலிக்க வேண்டும். Our life must be like the salt and light to work for the liberation of this broken and wounded world. உப்பை போலும் ஒளியை போலும் நம் வாழ்வு உடைபட்ட உலகை, காயப்பட்ட உலகை விடுவிக்கும் பணியாக அமைதல் வேண்டும். Let us pray that we may reclaim our true identity as God's children and help others in their journey towards a fuller life and abundant life. நம் ஜெபம் கடவுளின் மக்கள் என்ற நம் உண்மை அடையாளத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும், நம் நிறைவாழ்வு பயணத்தில் பிறருக்கு உதவி முழுமையான வாழ்வை பெற, நிறைவான வாழ்வை பெற கைகோர்த்து பயணமாவோம். It is better to give than to receive. Give God's word to a spiritually starving world. பெறுவதை விட கொடுப்பதே மேலானது. ஆன்மீக பசியால் தவித்திடும் உலகிற்கு வாழ்வளிக்கும் வார்த்தையை கொடுப்போம். Not only to be fed but also to feed. நாம் உண்பது மட்டுமல்ல பிறருக்கு உணவளித்தலும் வேண்டும். செபிப்போம், முழந்தால் இருப்போம். Oh my God, you made me who I am for better or for worse. Help me to be the person you want me to be so that people can see your hand at work in my life. என் ஆண்டவரே, நீர் எம்மை படைத்தது நானாக நல்லவனாகவோ பொல்லாதவனாகவோ இருக்க நீர் விரும்புவது போல் நான் இருக்க செய்யும். அதனால் என் வாழ்வில் உம் கரம் எம்மில் செயல்படுவதை பிறர் காணச் செய்யும். எல்லாம் வல்லவரே நல்லவரே எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே, இந்த நற்கரணியிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய அருளை தந்து எம்மை பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில், ஒளிகாட்டக்கூடிய வகையில், வழிகாட்டக்கூடிய வகையில் எமக்கு ஒரு வாழ்வின் பயனை, குறிக்கோளை கொடுத்திருக்கிறீர். அதை செம்மையாக நாங்கள் கடைபிடிக்க, வாழ்ந்து காட்ட எமக்கு துணை செய்யும். நாங்கள் பெற்ற இந்த விசுவாச ஒளியானது பிறருக்கும் பயன்படக்கூடிய வகையில் எரிவதாக, தொடர்ந்து எரிவதாக, சுடர்விட்டு எரிவதாக, பிறருக்கு ஒளிகாட்டுகின்ற வகையில், வழிகாட்டுகின்ற வகையில் அது எமக்கும் பிறருக்கும் பயன் தர செய்திருளும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வழியாக
ஆங்காங்கு பல வகைப்பட்ட மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த தொலைக்காட்சியின் வழியாக அவர்கள் பார்ப்பது கேட்பது இந்த விசுவாசத்தினுடைய ஒளியை பெறுவது இதை பிறருக்கும் அறிவிப்பது போன்ற கடமைகளிலே தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைய வேண்டும் என்கிறதிலே உம்முடைய அருள் ஆசீர் எங்களுக்கு துணை செய்வதாக. உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று இதில் பங்கேற்று கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். யாருக்கெல்லாம் உமது உதவி அவசரமாக அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்தலும் குணப்படுத்தியறலும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென்.